ரூட் தமிழ் சேனல் தமிழக அரசால முடக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு இல்ல, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசா? ஆமா, லீகல் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் என்டிடி அப்படின்ற ஒரு விளக்கத்தின் பேர்ல அந்த 8 வீடியோக்களும் தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி அளவுல வந்து சேனலை வந்து ஓபன் பண்றப்ப யூடியூப்ல இருந்து திரும்பவும் ஒரு மெயில், யுவர் சேனல் வந்து பிளாக்டு, இதை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுக்கான காரணங்கள் என்ன, எதன் அடிப்படையில இதை முடக்கி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும், அது கான்ஃபிடென்சியல், ரகசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஐடி ஆக்டை வந்து, இந்த மெய்டியோட ஐடி ஆக்டை வந்து திருத்தம் பண்றாங்க. திருத்தம் பண்ணி இனி எது உண்மை பொய் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க. 20 இடங்கள்ல இந்தியா முழுக்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க தான் இனி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மெய்டி வந்து நம்மள வந்து முடக்க போகுது. நான் இன்னைக்கு ஏன் நான் வந்து உட்காந்துருக்கனாக்கா, நான் ஏதோ ஒரு பெரிய போராளி எல்லாம் கிடையாது. ஏன்னாக்கா இன்னைக்கு ரூல்ஸ் தமிழ்னாக்கா நாளை யூடியூப் வீடியோஸ் பிளாக் பண்ணுவாங்க. அதனால இது ஏதோ நம்ம சேனலுக்கு பிரச்சனை வராது. அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃபா இருந்துக்கணும், நமக்கு வருமானம் இருக்கு அல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா நாளை உங்க சேனலும் முடக்கப்படலாம். நீ கார்பரேட்டுக்காகவும் சனாதன பாசிசத்திற்காகவும் நீ என்னுடைய உரிமைகளை பறிக்காது அப்படின்னு சிந்திக்கிற ஒவ்வொரு மூளையையும் குறி வச்சு தாக்குதல் வந்து நடத்தினாங்க. 17 வயசு சிறுமி கர்ப்பமா இருக்கிற இந்த கருவை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கு நீதிபதி வந்து அட்வைஸ் பண்றாரு, நீ எல்லாம் மனுஸ்மிருதி படிச்சது இல்லையா, உங்க தாத்தாவையும் உங்க பாட்டியையும் வந்து கேளு. ஒரு இந்து முன்னணிக்காரர் ஒரு RSS காரன் தெருவுல நின்னு பேசுறத ஒரு நீதிபதி வந்து பேசும் பொழுது, அப்ப இதை எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்த கூடாது. ரூட்ஸ் தமிழ் முடக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ரூட்ஸ் 24x7 இதையும் முடக்குறியா, ரூட்ஸ் நியூஸ் வரும், ரூட்ஸ்ல இருந்து என்ன பின்னாடி எத்தனை பேர் சேர்க்க முடியுமோ அத்தனை பேரை சேர்த்து அடுத்தடுத்து வந்து சேனல் தான் வருமே ஒழிய ஒரே ஒரு இன்ச்சு கூட வந்து பின்வாங்க போறதில்ல. சிம்பிளான விஷயம், இப்ப நீங்களும் பல வீடியோகள்ல சொன்ன கருத்துக்கள் தான். ஏகலைவன் என்ன பண்றாரு? ஏகலைவன் வந்து பெரியார் கதிரா பேசிட்டு உட்காந்துருக்காப்ல. ஏகலைவன் வந்து அந்த ஏகலைவன் இல்லைங்க. அப்படியே எங்க அண்ணன் வந்து பிஜேபி RSS காரர்களாக இருந்தாலும், அவன் திருடனாக இருந்தாலும், முடிச்சபிக்கையாக இருந்தாலும், மொள்ளமாரியாக இருந்தாலும், அவன் பூஜை முக்கில உட்காந்து புஜிக் புஜிக் பண்ணாலுமே அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய சீமான் அவர்கள், உங்களுடைய கருத்துரிமை நீங்க பறிக்கப்பட்டிருக்கு. எங்க அண்ணன் சீமானம் வந்து எதுவும் அறிக்கை கொடுத்தாரா அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சிருக்காரா? கரிகாலன் வந்து ஒரு சக்கிலி பையன், இவன் தான் வந்து வேங்கை வயல்ல போய் மலத்தை கொட்டினான், அதுவும் விசிக துணை பொதுச் செயலாளர் மன்னி அரசு தான் வந்து இவருக்கு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு மிக 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 இழிவான மலிவான ஒரு விஷயத்த வந்து பரப்புனாங்க. இப்ப இந்த நபர்கள் வந்து கருத்துரிமைக்காக வந்து ஆதரிக்கணும், இந்த தரப்பு வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து 2 சீட்டு தான் வந்து தராங்களாமே, அப்படி செய்திகள் வெளியா இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த செய்தி எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. மின்னம்பலன்னு ஒரு வெப்சைட்ல படிச்சேன், அதுல இருந்துதான் வந்து கேக்குறேன் அப்படின்னு. இது ஒன்றும் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டோ அதிகாரப்பூர்வ பத்திரிகையோ கிடையாது, முரசொலியில வந்தா கேளுங்க. நேயர்களுக்கு வணக்கம். ரூட்ஸ் தமிழ் சேனல் தமிழக அரசால முடக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு இல்ல, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசா? ஆமா. யோ, ட்விட்டரே வந்து தமிழக அரசோடைய ஹேண்டில் தான் இருக்கு அப்படின்னு பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்களே சொல்றாரு, தமிழ்நாடு அரசு தான் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணது, பல பல ட்விட்டரை வந்து பிளாக் பண்ணதுக்கு தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லுது. அது பச்சை பொய். ட்விட்டரே வந்து தமிழ்நாடு அரசு ஹேண்டில் பண்ணும் பொழுது அப்புறம் யூடியூப் மட்டும் நான் தனியாக ஒன்றிய அரசு ஹேண்டில் பண்ணுவோம்? இல்லைங்க, மெயிலே அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஒன்றிய அரசு சொல்லி தான் முடக்கிருக்கோம் அப்படின்னு. நீங்க புரியாத ஆளா இருக்கீங்க, முக்கியமா புழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. நீங்க தமிழக அரசு தடை பண்ணிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஒரு புழைக்க தெரிஞ்ச ஆளா இருப்பீங்க. என்னத்த நீங்கெல்லாம் வந்து புழைக்க போறீங்களோ தெரியல. சரி, என்ன ஒன்றிய அரசா? ஆமா. சரி, அப்படியே போக கொடுங்க. ஒன்றிய அரசால் ரூட்ஸ் தமிழ் சேனல் தடை செய்யப்பட்டுள்ளது. அதையொட்டி ரூட்ஸ் 24x7 அப்படின்னு அவர் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து தோழர்கள் அனைவரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நம்பிக்கை அவருக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம் கரிகாலன். வணக்கம் தலைவர். உங்கள் சேனல் காலையிலேயே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு, நீங்களும் நிறையா ஷேர் பண்ணியிருந்தீங்க, நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், எதற்காக தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா எந்தெந்த வீடியோஸ் அப்படிங்கிற லிங்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. எந்தெந்த வீடியோனால உங்க சேனல் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு? போன மாசம் மே 16ஆம் தேதி ஒரு மெயில் வந்து எனக்கு யூடியூப்ல இருந்து வந்துச்சு. அதுல
ஒரு 8 வீடியோ வந்து இந்தியாவுக்குள்ள தடை பண்றோம், பிளாக் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா, லீகல் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் என்டிட்டி அப்படின்ற ஒரு விளக்கத்தின் பேர்ல அந்த 8 வீடியோக்களும் தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி அளவுல வந்து சேனலை வந்து ஓபன் பண்றப்ப யூடியூப்ல இருந்து திரும்பவும் ஒரு மெயில், யுவர் சேனல் வந்து பிளாக்டு அப்படின்ற ஒரு மெயில் வருது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அதுல வந்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் ஒளிபரப்பு துறையினுடைய அமைச்சகத்தினுடைய மைட்டி, ஆமா மைட்டி, அதனுடைய அறிவுறுத்தலின் பேர்ல உங்க சேனல்ல முடக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் மீண்டும் அந்த 8 வீடியோக்களை வந்து போட்டு இந்த ஆர்டரை மத்திய அரசு ஏன் வந்து கொடுத்தாங்க, எதற்காக இதை முடக்கணும்னு சொன்னாங்க அப்படின்ற அந்த ரீசன் வந்து அது கான்ஃபிடென்ஷியல், அது வந்து ரகசியமானது, அதை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க வந்து விளக்கம் கொடுக்கறதுனா வந்து தரலாம் அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு. இப்போ இந்த நீங்க கேட்ட மாதிரி இந்த 8 வீடியோ, அந்த வீடியோக்கள் எதை பத்தினா, யாரெல்லாம் தமிழர்கள், யார் தமிழர், தமிழர் இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை உருவாகுது. அதை ஒட்டி பொழிலனையா அவர் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு, யாரெல்லாம் தமிழர்கள்ன்ற தலைப்புல. அதுல அவர் பேசின வீடியோ, அந்த வீடியோ வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அடுத்து வந்து அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம் அப்படின்ற அந்த விவகாரம் தொடர்பா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை விமர்சித்து சென்னையில ஒரு அரங்க கூட்டம் பிஆர்பிசி வந்து நடத்துறாங்க, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம். அந்த அரங்க கூட்டத்தில் வந்து திராவிடர் கழக துணைத் தலைவர் ஐயா கலிப்பூங்குன்றன், அப்புறம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தோழர் சீனி விடுதலை அரசு, இவங்க ரெண்டு பேரும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை சட்டப்படி விமர்சிச்சு பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ, அந்த அவங்களுடைய பேச்சு, அதற்கடுத்து வந்து மனுஸ்மிருதி குறித்து மே 17 இயக்கத்தினர் நடத்த கூட்டத்தில் கொண்டல் சாமியும் பிரவீனும் அவங்க ரெண்டு பேரும் பேசின வீடியோ, அதாவது நீதிமன்றங்களில் நீதிமன்ற தீர்ப்புகளில் எப்படி மனுஸ்மிருதி வந்து உள்ள வருது, அதை எப்படி மேற்கோள் காட்டி பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தாங்க. அந்த வீடியோக்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அதே போல திமுகவினுடைய தற்போதைய மாணவரணி தலைவராக இருக்கின்ற திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஆராசா வந்து சூத்திரன், சூத்திரன்னா மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா வேசி மகன், தாசி மகன் சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசினாரு. அது சர்ச்சையானுச்சு. இப்ப அந்த சர்ச்சையை ஒட்டி பாஜக எழுப்பின சர்ச்சை, அந்த பிரச்சனையை ஒட்டி அவரு தோழர் ராஜீவ்காந்தி கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறோம், அந்த பேட்டி அதுவும் வந்து முடக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பகவத்கீதையா திருக்குறளா அப்படின்ற தலைப்புல பாரதிதாசன் ஆய்வறிக்கையினுடைய இப்ப இன்சார்ஜா இருக்கக்கூடிய பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர் வந்து ஒரு ஆய்வாளர், அவர் பேசின வீடியோ அது வந்து முடக்கப்பட்டிருக்குது. இது போக வந்து தோழர் தியாகு அவர் வந்து பெரியாரின் உண்மையான திராவிட மாடல், பெரியார் விரும்பின திராவிட மாடல் என்ன அப்படின்னு அவர் பேசின அந்த வீடியோ வந்து முடக்கப்பட்டிருக்குது. அடுத்து இறுதியா வள்ளலார் குறித்த ஒரு கருத்தரங்கம், அவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் குறித்து, அதுல வந்து பேராசிரியர் ஜெயராமன் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு அவர் பேசின வீடியோ வந்து முடக்கப்பட்டிருக்குது. ஆனா இதை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதுக்கான காரணங்கள் என்ன, எதன் அடிப்படையில் இதை முடக்கியிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் அது கான்ஃபிடென்ஷியல், ரகசியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் சேனல் வந்து தொடர்ச்சி முடக்கப்பட்டிருக்காங்க, மெயில் வந்துருக்கு. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பொதுவா பொதுக்கூட்டங்கள்ல பேசின வீடியோக்கள் தான். ஆமா, ரெண்டு தான் பேட்டி, பாக்கி எல்லாமே பொதுக்கூட்டங்கள்ல பேசினது. நீங்க போட்டது மாதிரியே இங்க உள்ள பல சேனல்களும் அதை எடுத்து போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த எடுத்து போட்ட மற்ற சேனல்களுக்கும் அதே வீடியோ தான், அதே ஸ்பீச் தான் அங்கேயும் இருக்கு. இப்ப அவங்களுக்கும் இதே பிரச்சனை வந்து அவங்க சேனலும் முடக்கப்பட்டிருக்கணும். ஆனா உங்க சேனல் மட்டும் தான் முடக்கப்பட்டிருக்கு, மற்ற சேனல் எதுவும் முடக்கப்பட்டதா எதுவும் தெரியல. அப்ப கரிகாலன் மட்டும் கார்னர் பண்றாங்க, எனக்கு ஒன்றிய அரசு நீ கையில இருக்கிறதுனால 2024 எலெக்ஷனு இன்னும் 10 அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு ஆர்எஸ் பாரதி வேற சொல்லியிருக்காரு. 10 அமாவாசை கூட இல்ல, 7-8 தான் இருக்கு, எனக்கு டிசம்பர்லயே வரப்போகுதுன்னு வர சொல்லிக்கிறாங்க. அந்த மாநில தேர்தலோட சேர்த்து இதுவும் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இன்னொரு 7-8 அமாவாசை தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப அதுக்குள்ள இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ரைடு, அவர் நெஞ்சு வலின்னு கூட பார்க்காம அவரை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சது, அது அவரை டார்ச்சர் பண்ணது, உள்ள வச்சு அடிச்சது, துன்புறுத்தினது, இப்படி வந்து எக்கச்சக்கமான துன்புறுத்தல்கள். இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்க்கிற பல மாநிலங்கள்ல அந்த மாநில கட்சிகள் எதிர்க்குது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த சிச்சோடியா முத கொண்டு அவங்கள இதே மாதிரி ரைடு விட்டு எல்லாரும் ஈடு ரைடு விட்டு பிடிச்சி ஒன்னு கட்சி மாறணும், அவங்க பிஜேபி கட்சிக்கு போகணும், அப்படி இல்லைனாக்கா அவங்க மேல ரைடு ரைடு போட்டு அவங்கள அதிகாரில பிடிச்சி அடைச்சிருது. சோ இதை வந்து ரொம்ப ஃபார்மட்டா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா பிகாஸ் ஆஃப் 2024 எலெக்ஷன், அதையொட்டிதான். இப்ப அதையொட்டி இந்த உங்க சேனலை தடை செய்ததும் அதையொட்டிதான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு நீங்க நிறைய பிஜேபிக்கு எதிரான, குறிப்பா சனாதனத்துக்கு எதிரான
இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக உங்களோட சேனல் வந்து ஃபோக்கஸ் செய்து அதை தான் வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அப்போ இதன் இந்த நடவடிக்கையினுடைய தொடர்ச்சி தான் என் சேனலும் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை கண்டிப்பாக அப்படிதான். இப்போ ஏற்கனவே சோசியல் மீடியா வந்து இப்போ உங்களுதுன்னு கூட நான் நினைக்கிறேன், உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் வந்து மூணு தடவை என்னது பிளாக் ஆயிருக்கு, பிளாக் ஆயிருக்கு. அரண் சைக்கு பிளாக் ஆயிருக்கு, என்னோட ரூட்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பேஜ் அது வந்து பிளாக் ஆயிருக்குது, மெட்ராஸ் ரிவ்யூ தொழர்கள் அவங்களது பிளாக் ஆயிருக்குது, ஜீவா டுடே அவருடைய ஃபேஸ்புக் பக்கம் வந்து பிளாக் ஆயிருக்குது. இப்படி ஏகப்பட்ட எண்ணற்ற தொழர்கள், இவரோடதும் தமிழ் கேள்வி செந்தில் அவரோட பேஜ் வந்து பிளாக் ஆயிருக்குது. இப்படி இப்போ நம்ம தரப்பில் இருக்கிறவங்க, அதாவது ஜனநாயக சக்திகள் இந்த தரப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் பிளாக் ஆகுது. ஆனால் மாரிதாஸ் எப்படி தம்ப்நெயில் வைக்கிறாரு, மற்றவங்க எப்படி பிஜேபியை சார்ந்தவர்கள் கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணுறாரு, பச்சையா பொய்ய ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு, இப்போ இவங்களதெல்லாம் வந்து எந்த முடக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஐடி ஆக்டை வந்து, இந்த மெய்டியோட ஐடி ஆக்டை வந்து திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணி இனி எது உண்மை பொய் அப்படின்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க. இது ஃபேக் நியூஸு, இது ஃபால்ஸு, இது மிஸ்லீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த இனி மத்திய அரசு தான் முடிவு பண்ண போகுது. அப்போ 20 இடங்களில் இந்தியா முழுக்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த யூனிட்டில் வேறு யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ முக்கிய இடி, சிபிஐ இந்த மாதிரி இடங்கள்ல யார் இருக்கிறாங்க, இந்தியாவினுடைய ஜனநாயக தூண்கள் நீதிமன்றம் இந்த இடங்களில் யார் இருக்கிறாங்க அப்படின்றது பல பேரும் வந்து விமர்சிக்கிறாங்க. இப்போ அங்கேயே இவங்கெல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபேக்ட் செக் யூனிட்ல யார் இருக்க போறா? இப்போ அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள் இருப்பாராங்க, இல்லை பொய்யவே 24 மணி நேரமும் பேசுகிற பாஜகவினுடைய ஐடி விங் தலைவர் அமித் மாலவியா இருக்க போறாரு? இப்போ இவங்க தான் இனி உண்மை பொய்ய வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்து மெய்டிக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மெய்டி வந்து நம்மளை வந்து முடக்க போகுது, அவ்வளோதான். அதான் இப்போ பொலிட்டிக்கலாக இயங்குறவங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க, அவங்க மக்களுடைய பிரதிநிதி, அவங்கள முடக்கிறதுக்கு இடி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அதை தாண்டி மீடியாக்கள் முழுக்க அவங்க விலக்கி வாங்கிட்டாங்க, பிஜேபி விலக்கி வாங்கிடுச்சு. சுதந்திரமாக இயங்கக்கூடிய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இவங்க தான் ஓரளவுக்கு ஜனநாயக ரீதியில் சமூக நீதி பேசிக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மூலத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு முக்கிய ஊடகமாக நினைக்கிறது. அப்போ இவங்களை எப்படி அடக்கிறது, இடி ரைடு உங்களுக்கு விட முடியாது. அப்போ அதை தாண்டி எப்படி அடக்கிறது, அதுக்கு இங்கே எப்படி இடியோ அங்கே மாதிரி அங்கே மெய்டி, இப்போ இடியை விட்டு முடக்கிறது மாதிரி இங்கே மெய்டியை விட்டு அவசியம் இல்ல, நாம வந்து இருந்துப்போம், அவரு தான் அந்த பிரச்சனை சந்திச்சுட்டோம் அப்படின்னாக்கா, நான் இன்னைக்கு ஏன் நாங்க வந்து உட்கார்ந்துருக்கனாக்கா, நான் ஏதோ ஒரு பெரிய போராளி எல்லாம் கிடையாது சரிங்களா. ஏன்னாக்கா இன்னைக்கு ரூட்ஸ் தமிழ்னாக்கா நாளை யூடியூப் பிளாக் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு நான் அவருக்கு குரல் கொடுத்தாதான் நாளைக்கு 4 பேர் நம்ம குரல் கொடுப்பாங்க. அதனால இது ஏதோ நம்ம சேனலுக்கு பிரச்சனை வராது, அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃபாக இருந்துக்கணும், நம்ம வருமானம் இருக்குது அல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா நாளை உங்கள் சேனலும் முடக்கப்படலாம். நாளை அரண்சை போகலாம், அதுக்கு அடுத்த நாள் தமிழ் கேள்வி போகலாம், அதுக்கு அடுத்த நாள் ஜீவா டுடே போகலாம், இப்படி ஒரு சேனலாக போகும். ஏன்னாக்கா இடி மாதிரி தான் மைட்டியும் போயிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து ஏதோ அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைனு ஒதுங்கி நிற்காமல் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் சில கருத்துக்கள் ஆட் பண்ணோம். இப்போ சமீபத்தில் வந்து ட்விட்டரினுடைய முன்னாள் சிஇஓ ஜாக் டார்சி அவர் வந்து ஒரு வெளிநாட்டு ஊடகத்துக்கு பேட்டி தர்றாரு. அதில் வந்து சொல்கிறாரு, விவசாயிகள் போராட்டம் நடக்கும் பொழுது ட்விட்டரில் இருந்து அந்த போராட்டம் குறித்த பதிவுகளை, அந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும், ட்விட்டர் கணக்குகளை முடக்கணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு, மத்திய அரசு வந்து எங்களை கேட்டுச்சு. அப்படி நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொன்னால் எங்களை வந்து அவர்கள் வந்து மிரட்டினாங்க, ரைடு விடுவோம்னு சொல்லி வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னாடி பிபிசி குஜராத் படுகொலைகள் குறித்து அங்கே 2002 எவ்வளவு பெரிய கோர சம்பவம் வந்து நடந்ததுன்றத ஆதாரங்களோடு ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு, இந்தியா முழுக்க இருக்கிற பிபிசி அலுவலகங்களில் வந்து ரைடு நடந்துச்சு. அதற்கு முன்னாடி 2014 மோடி அரசு அமைந்த உடனே யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிராக, ஃபாசிசத்திற்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்களோ, எழுதுகிறார்களோ, பேசுகிறார்களோ, கல்புரிக்கு, கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரு, வரவரராவ், அம்பேத்கருடைய இவங்கெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பான சனாதன் சன்ஸ்தா அவங்க தான் இதில் தொடர்புடையவங்கன்னு வந்து குற்றப்பத்திரிக்கையே வந்து தாக்கல் ஆயிருச்சு. ஆனால் கேஸ் வந்து முன்னேறாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பீமா குரேகான் வழக்கு, அதாவது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பீமா குரேகான் அப்படின்ற இடத்துல தலித் மக்கள் பிரிட்டிஷ் படையில் இணைந்து பார்ப்பன பேஷ்வா மன்னர்களை வந்து வீழ்த்திய அந்த நினைவு தூண்
அதுக்கு அந்த நினைவு தினத்துக்கு போறாங்க. அதை வந்து பொறுக்க முடியாம அதை எதிர்க்கிறவரு ஆனந்த் எழுதும்டே அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய ஆய்வாளர், அம்பேத்கர் குறித்தும் மார்க்ஸ் குறித்தும் மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தினார். அவரை பிடிச்சு 70 வயசுக்கு மேல அவரை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. கவிஞர் வரவராவ், அவரு மனித உரிமை செயல்பாட்டாளர், 80 வயசு, அவரை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. சுதா பரத்வாஜ், கௌதம் நவால்கா, நிறைய பேர், ஸ்டெயின்சாமி சிறைய ஒரு ஸ்டா கூட நடுக்கவாத நோய் இருக்கிறவரு ஒரு ஸ்டா கூட கொடுக்காம சாகடிச்சு கொன்னாங்க. அப்ப இப்படி இந்த அரசிற்கு எதிராக பேசுபவர்கள், சிந்திப்பவர்கள், மக்கள் உரிமை, மக்கள் நான் இந்த நாட்டோட குடிமகன், எனக்கு இந்த உரிமையெல்லாம் வேணும், நீ கார்பரேட்டுக்காகவும் சனாதன பாசிசத்திற்காகவும் நீ என்னுடைய உரிமைகளை பறிக்காதே அப்படின்னு சிந்திக்கிற ஒவ்வொரு மூளையையும் குறிவைச்சு தாக்குதல் வந்து நடத்தினாங்க. நேரடியாக சுட்டு படுகொலை பண்ணாங்க, இல்லை சிறையில் தள்ளி சாகடிச்சாங்க, இல்லைன்னா 70 வயசுக்கு மேலே 80 வயசில் இருக்கிறவங்களை வந்து மோடியை கொல்ல சதி அப்படின்னு கிளப்பி விட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த அனுப்பின மெயிலில் இன்னொரு தகவல் என்னன்னா, 2000 ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 69A பிரிவின் அடிப்படையில் வந்து இதை நாங்கள் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரிவு என்ன சொல்லுது, சாவரனிட்டி இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, யூனிட்டி ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்குது, இப்படியான காரணங்கள். அப்போ உண்மையில் நீங்க சொல்ற வீடியோக்கள் எதுவுமே இந்த பிராக்கெட்டுக்குள்ள வராது, எதுவும் வரலையா? ஒற்று மனுநீதி இருந்தா ஒற்றுமை இருக்குமா? சனாதனம் இருந்தா ஒற்றுமை இருக்குமா? ஒரு நீதிமன்றத்தில் மனுநீதியை வந்து குஜராத் நீதிமன்ற நீதிபதி வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு. ரேப் பண்ணி ஒரு பொண்ணு வந்து வருது, 17 வயசு சிறுமி, கர்ப்பமா இருக்கிற, இந்த கருவை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கு நீதிபதி வந்து அட்வைஸ் பண்றாரு, இல்லம்மா அந்த காலத்துல 14-15 வயசுலயே வந்து குழந்தை இது கல்யாணம் ஆயிரும், 17 வயசுல குழந்தை பிறந்துரும், நீ எல்லாம் மனுஸ்மிருதி படிச்சது இல்லையா, உங்க தாத்தாவையும் உங்க பாட்டியையும் வந்து கேளு இப்படின்னு ஒரு, இத வேற என்ன சொல்றது, ஒரு இந்து முன்னணிக்காரர் ஒரு RSS காரன் தெருவுல நின்னு பேசுறத ஒரு நீதிபதி வந்து பேசும் பொழுது, இதுதான் வந்து இந்திய ஒற்றுமைக்கு வந்து எதிரானது, இதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா, இப்படி கேட்க சொல்லி எங்கேயாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குதா இப்படி நீதிபதி பேசலாம்? அப்ப இதை எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்த கூடாது. இப்ப மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் JR சுவாமிநாதன், அவர் வந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் விவகாரத்துல வயலூர் முருகன் கோயில், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்காக நீங்க ஃபீல்டுல போராட்டம் எல்லாம் பண்றீங்க, அதுல பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை, இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாதுன்னு வெளியே தூக்கி போட்டாங்க. பார்ப்பனர்கள் தான், பரம்பரை அர்ச்சகர்கள் தான் இருக்கணும்னு, அதை யாரும் வந்து விமர்சிக்க கூடாதா? விமர்சிச்சா வந்து என்ன தப்பு? இப்ப அதை வந்து விமர்சிக்கிறாங்க, அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டா, ஒரு பேட்டியா கூட நான் எடுக்கல. அதை திராவிடர் கழகத்தை சார்ந்த கலிப்புகுன்றனையா பேசுறாரு, சீனி விடுதலை அரசு வந்து பேசுறாரு, அதை வந்து ஏற்க முடியல. அது இது வந்து இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது, இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்றது, இது இதுதான் வந்து ஃபாசிசம் முழுக்க முழுக்க. இப்ப வட மாநிலங்கள்ல வந்து வயருக்கு என்ன பண்ணாங்க, நியூஸ் கிளிக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இன்னும் பாஜகவினுடைய அது வந்து எதுவும் மிகைப்படுத்தப்பட்டதில்லை, உண்மையா பேசுனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு எத்தனை ரைடு, அவங்கள முடக்கிறதுக்கு எத்தனை முயற்சி, அப்புறம் உள்ள அரசாங்க ரீதியாக முடக்குவதற்கு மெயிட்டி இருக்குது, வெளியே வந்து இந்த பாஜக கும்பலின் அமித் மாலவியா, இங்கே வந்து இருக்கிற வார் ரூம் மாதிரியான இந்த ட்ரோல் ஆர்மிகள், இது ஒரு பக்கம் வந்து அவங்கள தாக்குறது, களத்துல இந்த சங்கி கும்பல் போய் நேரடியாக வந்து சுட்டு தள்ளுறது. அப்போ இது இந்த இந்த நடவடிக்கையினுடைய நீட்சி தான் இது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன கொன்னுட்டாங்க, அது சொன்னிட்டாங்கன்னு இதை நான் வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்லலை. இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது தான். இப்போ நான்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்த கருத்துக்கள், இப்போ இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இனி இதை பற்றி பேச போகிற எல்லாருக்கும் இதான் நிலமை அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட சேனல் கிட்டத்தட்ட 150,000 பார்வையாளர்கள் இருந்தாங்க, ஒரு நல்ல வியூஸும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சேனல் வந்து நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னாக்கா நாங்கள் உங்க சேனலை காலி பண்ணுவோம் அப்படின்னு காலி பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ நீங்க ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, Roots 24x7, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவுசெய்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தோழர்கள், சனாதனத்தை எதிர்க்கிறேன், நான் வந்து மனுநீதி எதிர்க்கிறேன், சமூக நீதிக்கு ஆதரவா இருக்கிறேன், பெண் அடிமைத்தனத்தை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படிங்கிறாக்க, தாராளமாக நீங்கள் இவருடைய அடுத்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரலாம். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், தவறாமல் நீங்கள் எல்லோரும் போய் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் அடுத்த சேனலை ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் திரும்ப அடுத்த சேனலில் வந்து நான் முன்னாடி பேசின முறை தான் பேச போகிறேன் அப்படின்றீங்களா, இல்லை கொஞ்சம் டோன் பண்ணி
கொஞ்சம் ஹைட் அண்ட் சீக்காக விளாட போகிறேன் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னாக்க இல்லைங்க, நான் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறேன், இல்லைனாக்கா வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டு வரவங்களை தொந்தரவு பண்ணி அவங்க வாய்க்குள்ள மைக் விட்டு நான் அப்படியே வந்து பப்ளிக் பைக் எடுத்து போட போகிறேன் அல்லது எஃப்டிஎஃப்எஸ் எடுத்து போகிறேன், எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? எனக்கு எப்படி இருந்தாலும் சேனலை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நான் அந்த பக்கம் நகர்ந்துக்கிறேங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துக்க போறீங்களா, அல்லது இல்லை நான் அப்படியே தொடர போறேன் அப்படிங்க போறீங்களா? இல்லை, நான் வந்து என்னோட கல்லூரி காலத்துல இருந்தே கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அவர்கள் நடத்திய போராட்டம் நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய மனித மாண்பை மீட்பதற்காக. டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லுவார், பட்டங்களுக்காகவோ பதவிகளுக்காகவோ அதுக்காக வந்து நமது போராட்டம் அல்ல, மனித மாண்பை மீட்பதற்காகத்தான் நமது போராட்டம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார். அப்படி இப்போ அவங்க வந்து பெரிய தலைவர்கள், நம்ம சும்மா வந்து அதில் ஒரு சின்ன துளி மாதிரி. இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? இப்போ எனக்கு வந்து ஒரு தொழிலாகவும் இருக்கணும், இந்த சமூகத்துக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் நான் எம்ஏ ஜேர்னலிசமும் படித்தேன், இப்போ இந்த சேனலும் வந்து ஆரம்பித்தேன். அப்போ இன்னைக்கு வந்து முடக்கிட்டாங்க, இப்போ உங்களுக்கே தெரியும், காலேஜில் படித்தேன், எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு எம்ஏ புத்திசம் போட்டேன், யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட்டு நீக்குனாங்க, அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி இங்கே இருந்தப்போ நீக்குனாங்க. அதற்கு பிறகு வந்து இந்த ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கு வந்தேன், வரும்பொழுது ப்ரெஸ் மீட்டுக்கு வராத அப்படின்னு அங்கே வந்து முடக்கினாங்க, இன்னைக்கு வந்து சேனல்லையே வந்து முடக்கியிருக்கிறாங்க. இப்போ ரூட்ஸ் தமிழ் முடக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ரூட்ஸ் 24x7 இதையும் முடக்கிறியா, ரூட்ஸ் நியூஸ் வரும், ரூட்ஸ்லேருந்து என்ன பின்னாடி எத்தனை பேர் சேர்க்க முடியுமோ அத்தனை பேரை சேர்த்து அடுத்தடுத்து வந்து சேனல் தான் வருமே ஒழிய ஒரே ஒரு இன்ச்சு கூட வந்து பின்வாங்க போகிறதில்ல. இதில் இதுவரைக்கும் என்ன செய்தனோ இது வந்து நான் மிகையாக சொல்ல, என்னால் எது முடியும், என் சிந்தனைக்கும் கருத்துக்கும் எது முடியுமோ அதை செஞ்சனோ அந்த என் வரம்புக்கு உட்பட்டு இனியும் வந்து செய்வேன், இந்த பிரச்சனையில் நான் வந்து பின்வாங்க போகிறதில்ல. குறிப்பாக நீங்கள் போகிற ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து கேள்வியில் கேட்டு ப்ரெஸ் மீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள கதி கலங்கடிக்கிறது தான் அவங்களுடைய பேட்டர்ன் இருந்துச்சு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கரிகாலன் மட்டும் உள்ளே விடாத அப்படின்னு ஃபோன் கான்வர்சேஷனை ரூட்ஸ் தமிழ்லேருந்து போகிற ரிப்போர்ட்டர்கிட்டே அவர் ஃபோன் பண்ணி பேசினது, கரிகாலனை மட்டும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொன்னது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் அவர்கள், அவர் வந்து டே கரிகால அவனை நான் கூப்பிட்டேன் அவனை வர சொன்னானே வராதங்கிறேன், அதாவது நேற்றுக்கு ஆரம்பித்த யூடியூப் சேனல் கூட போய் நிற்பாங்க, நான் வந்து குறைச்ச மதிப்பு இல்லை நேற்றுக்கு ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறதுக்கு, நான் குறைச்ச மதிப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அதில் ரொம்ப வருஷமாக அந்த இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அப்புறம் தனிச்சேனல் ஆரம்பிச்சிங்கனாக்கா இங்கே உள்ள எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஊடகத்தில், அப்படி இருக்கிற உங்களையே வந்து நேற்று ஆரம்பித்த சேனலுக்குள்ளே அனுமதி உண்டு, ஆனால் கரிகாலனுக்கு மட்டும் அனுமதி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சீமான் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இந்த கருத்தை தெரிவிக்கல, இவங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க. இப்போ எனக்கா நீங்கள் சொன்ன வீடியோவில் வந்து சீமானுடைய வீடியோவும் இருக்கு, யார் தமிழர்கள் தமிழர் இல்லை அவர் பொழிலன் கொடுத்த பதில், இப்போ இவங்க வந்து பேராசிரியர் ஜெயராமன் அவர் பேசினது, இப்போ சனாதனம் இது பிஜேபி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா பிஜேபி மட்டும்தான் அவங்க வீடியோ மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கணும், சீமானுடைய வீடியோவையும் சேர்த்து கோட் பண்ணியிருக்காங்க, இவங்க இவர்களுக்கு எதிராக பேசினதற்காகவும் உங்களை பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ரெஃபர் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுல ரெண்டு கேள்வி இருக்கு, ஒன்று அண்ணாமலை, அண்ணாமலை வந்து எனக்கு அண்ணாமலை வந்து ஒரு இந்த கரவம் கட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி, முன்னாடியே எலெக்ஷன் அப்பவே வந்து செந்தில் பாலாஜியை தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னாப்புல, அது தொடர்ந்து எங்க வந்து நிக்குதுனாக்கா இன்னைக்கு தூக்கி போட்டு விதிச்சிருக்காங்க அவரை, உள்ள விசாரணையில அவரு மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் சொல்லியிருக்காப்புல, என்னை வந்து உள்ள அடிச்சாங்க தர தரன்னு இழுத்தாங்க மிதிச்சாங்க போன்ற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்காப்புல, அப்ப அவர் சொன்னதை வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் கொண்டு நடத்தி காமிச்சிருக்காப்புல, உள்ள வராத அப்படின்னு சொன்ன ரூட்ஸ் தமிழ் நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்டு அவரை கட்டுப்பாக்கி அதனாலே ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அது கரவம் கட்டி உங்களை ஒரு வில்லனாக கருதி ஒன்றிய அரசை வச்சு, அதாவது இந்தியாவில் அப்பயே சொன்னார் இல்ல நம்ம அண்ணன் எல்முருகன் தான் இருக்கிறாரு, ஆமா நான் எல்லா மீடியாவும் கை கண்ட்ரோல் பண்ணுவேன், ஸோ அங்கேருந்து வந்து இன்னைக்கு மெயில் போட்டு உங்களுடைய சேனலை பிளாக் பண்ணிருக்காங்க, இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது அவ்வளோ நீட்சி தான் அப்படிமா? இல்லைங்க, இப்போ சிம்பிளான விஷயம், இப்போ நீங்களும் பல வீடியோகளில் சொன்ன கருத்துக்கள் தான், ஏகலைவன் என்ன பண்றாரு, ஏகலைவன் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிட்டு உட்காந்துருக்கப்ப, ஏகலைவன் வந்து அந்த ஏகலைவன் இல்லைங்க, மகாபாரத ஏகலைவன் அவர் சொல்றீங்க, அவர் நமக்கு பழக்கம் இல்லை, அவர் மகாபாரத ஏகலைவனுக்கும் மகாபாரதத்தில் உள்ள கர்ணனுக்கும் என்ன பிரச்சனை, அவங்க பர்த்து தான் பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அவங்க வில் வித்தையில் திறமைசாலியா அவங்களால போரிட முடியுமா முடியாதா அதை பத்தி யாரும் பேசல, அவங்க போட்டிக்குள்ளேயே, ஆமா போட்டிக்குள்ளேயே நீ வர முடியாது அப்படின்னு வந்து தடை போடுறாங்க, கர்ணனுக்கு பிறப்பை காரணமா காட்டுறாங்க, ஏகலைவனுக்கு வந்து கட்டை விரலை வந்து காரணமா காட்டுறாங்க, அப்படியே சம்பூகன் ராமாயணத்துக்கு வந்தா சம்பூகன் வந்து சூத்திரன் தவம் இருக்கலாமா அப்படின்னு அவருடைய
தலையை வந்து வெட்டுறாங்க. இப்போ அப்படியே இங்கே வாங்கலாம். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு, என்னன்னா நீ இதுக்குள்ளேயே வரக்கூடாது, உன்னை வந்து நான் எலிமினேட் பண்ணுறேன், நான் வந்து திறமைசாலி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்ற இந்த நபர்கள் என்னன்னா சக மனிதர்களுக்கு வந்து வாய்ப்பே வந்து தர்றதில்ல. எனக்கா ஒரே மாதிரி, ஆமா, மற்ற சேனல்களுக்கு அனுமதி உண்டு, யூடியூப் சேனல்ஸுக்கெல்லாம், கரிகாலனுக்கு மட்டும். எனக்கா பிரஸ் மீட்டுங்கிறத நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல போறேன். மக்களுடைய கேள்விகளை நீங்க வைக்க போறீங்க, அதான் அவர் பதில் சொல்ல போறாரு. ஆனா உள்ளேயே வரக்கூடாது, சேனல் இருக்கு, என்கிட்ட சேனல் இருக்கு, என்கிட்ட உள்ள சப்ஸ்கிரைபர் இருக்கான், ஃபாலோவர்ஸ் இருக்கான், நான் போட்டு அவ்வளவு வியூஸ் போகுங்கிற முழு தகுதியோட நான் உள்ள வர்றேன். உங்ககிட்ட முழு தகுதி இருந்தாலும் நீ உள்ள வரக்கூடாது. என்ன வந்து கேக்குறாங்கல்ல, 40,000 ரூபாய் கேமரா வச்சிருந்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் கேட்டுருவான்னு அண்ணாமலை கேட்குறாரு. நம்ம ரூட்ஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அரவிந்த் கிட்ட கேட்குறாரு. நான் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு போனப்போ, போடா லூஸு, நீ வராதடா, போய் மணல்ல மருத்துவரை பாடுறா அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு. அடுத்த நாள் அதற்கு பிறகு நடந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம ரூட்ஸ் தமிழ் ரிப்போர்ட்டரும் அதே போல் அரண்சை ரிப்போர்ட்டரும் வந்து அவர்கிட்ட சில கேள்விகள் எழுப்புறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு மைக்கு தம்மா துண்டு ஒரு மைக்கை வச்சிருந்தா நீ வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்பியா அப்படின்னு. இப்போ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த சனாதன சிந்தனை, இந்த பார்ப்பனிய அடிமை மனோபாவத்திலிருந்து, பார்ப்பனிய சிந்தனையிலிருந்து இதுதான் இவங்களுக்கு வருது. இப்போ இது எனக்கு மட்டும் இல்லைங்க, யாராவது சரியாக வந்து கேள்வி கேட்குறாங்க, வெளியில் மக்கள் வைக்கிற விமர்சனத்தை அவங்க கட்சிக்காரங்களே உள்ள குமர்ற விஷயத்தை வந்து ஒரு கேள்வியாக வைக்கும் பொழுது இவங்களால வந்து தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. அப்ப அதுல வந்து ஆத்திரத்துல வந்து திட்டுறாங்க, பேசுறாங்க, நம்மள வராதுன்னு சொன்னா இருந்துருவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நீங்க வராதிங்கன்னு சொன்னாலும் அது ஒரு செய்தி தானே ஒழிய, நான் வந்து வரக்கூடாது அப்படின்ற அந்த அளவுகோலே இங்க வந்து பொருந்தாது. இப்ப பிஜேபி என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம்ல என்ன பண்றாங்கன்னா, உள்ள விடாம பூட்டு போட்டுக்கிறாங்க, அதான் வந்து நடக்குது. ஆனால் இதற்காக நமது சேனல் இயங்காம இருக்காது. நான் வந்து என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன பயல சிறு துளி அளவுனாலும் அதை வந்து செய்யணுன்றதான் என்னோட நோக்கம். இப்ப அண்ணன் சீமான் அவர்களை வந்து யாருடைய கருத்து பறி போனாலும், கருத்துரிமைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலும் உடனடியா வந்து முதல் அறிக்கையா கொடுத்துருவாப்புல, அடுத்து அதுக்கு அடுத்த பிரஸ் மீட்லையும் எப்ப சந்திக்கிறாப்லயும் அதுல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாப்புல. குறிப்பா சொல்லணும்னாக்கா, இங்க தப்லீக் ஜமாத் மாநாட்டினாலதான் அந்த இஸ்லாமியர்கள் தான் ஒட்டுமொத்த கொரோனாவுமே பரப்புன சிங்கிள் சோர்ஸ் எச்சு துப்பி பரப்புறாங்க அப்படின்னு சொன்ன மாரிதாஸ். அவர் தொடர்ந்து என்ன பண்ணுவாப்பிலனாக்கா, ஒரு ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ற வேலையை தான் அவருடைய வீடியோக்குள்ள பாப்பாப்புல. அவருடைய கருத்துரிமையே பாதுகாக்கப்படணும், தம்பி வந்து என்ன ரொம்ப அசிங்கசியமா திட்டுவாப்புல, இருந்தாலும் அவருடைய கருத்துரிமைங்கிறது பாதுகாக்கப்படணும், கருத்துல முரண்பட்டிருந்தாலும் கருத்துரிமை ரொம்ப முக்கியம், அவர் பேசட்டும், அவர் தடுக்க கூடாது, அதனால அவர் மேலப்பட்ட வழக்குங்கிறது தவறு அப்படின்னு சொன்னாப்புல. கே டி ராகவன் அவருடைய உரிமையும், அதற்கான அவரே ஏதோ ஒண்ணு பண்றாரு, அவருக்கான உரிமை எது, அந்த உரிமையும் பாதுகாக்க பண்ணணும் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேட்டி கொடுத்தாப்புல. இப்படி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், கிஷோர் கே சுவாமிக்கும் குரல் கொடுத்தாப்புல, கார்த்திக் கோபிநாத்தும் குரல் கொடுத்தாப்புல, கோயில் திருட, சிறுவாச்சூர் திருட, ஆமா அவருக்கும் குரல் கொடுத்தாப்புல. அது என்ன மேட்டர்னே தெரியல. அதனால வந்து கோயிலை காட்டி, எச்ஆர்என்சி கோயிலை காட்டி ஆட்டையை போடுறாப்புல, அது இஷ்யூவா மாறுது. உடனே அதுக்கு வந்து கருத்துரிமைன்றாப்ல, மேட்டரே என்னன்னு தெரியாம அப்படி எல்லாருக்கும் இல்ல, கருத்துரிமைனாவே கருத்துரிமை தாங்க. அப்படி எங்க அண்ணன் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருந்தாலும், அவன் திருடனாக இருந்தாலும், முடிச்சபிக்கையாக இருந்தாலும், மொல்லமாரியாக இருந்தாலும், அவன் பூஜை முக்கில் உட்காந்து புஜிக் புஜிக் பண்ணாலுமே அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள், உங்களுடைய நீங்க சமூக நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், சமத்துவத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர், பெண் விடுதலைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர், இந்த மனுநீதி, சனாதனா, லொட்டு லோசுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு நபர் நீங்க, உங்களுடைய கருத்துரிமையை நீங்க பறிக்கப்பட்டிருக்கு. எங்க அண்ணன் சீமானம் வந்து எதுவும் அறிக்கை கொடுத்தாரா, அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிச்சிருக்காரா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேற ஏதாவது மிகப்பெரிய திட்டங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரா, தம்பி நாளைக்கு போய் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் நம்ம எல்லாம் முற்றுகேறோம், அப்படின்னா பிஜேபி கமலாலயத்தை போய் முற்றுகேறோம், உனக்கு நீதி வாங்க தரண்டா அப்படின்னு ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாரா, என்ன பண்ணாரு? இப்போ அவர் வந்து ஒன்றும் பண்ணல. நீங்க என்ன ஒன்றும் பண்ணலன்றீங்க? அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் நேரடியா எதிர்க்கக்கூடிய ஒரு நபருங்க. இல்ல, மேபி வந்து நாளைக்கு நாளானிக்கு ஏதாவது வருதா அப்படின்னு பாக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்ப சீமானை வந்து கேள்வி எழுப்பணும், கேள்வி எழுப்பின உடனே தெலுங்கன் அப்படின்ற வந்துச்சு. அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை. இப்ப என்ன, ஏதோ ஒரு தாய்மொழியை பேசுறோம், தெலுங்கர்னா என்ன இழிவா, என்ன மகிழ்ச்சி தான். அதுக்கு அடுத்து வந்து ஈரோட்டில் பேசுறாப்புல, இப்போ அதற்கு விமர்சன வீடியோக்களை நம்ம பதிவு செஞ்சு வெளியிடுறோம். அப்போ என்ன என்ன செஞ்சாங்க இந்த நாம் தமிழர் இருக்காங்க, குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து இயங்குகின்ற நாம் தமிழர் ஆதரவாளர்கள், டிபியோட ஒரிஜினல் ஐடி தான், என்ன பண்ணாங்கன்னா, கரிகாலன் வந்து ஒரு சக்கிலி பையன், அதில் எனக்கெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது, நீ எந்த ஜாதியை வேணாலும் சொல்லிக்க, நான் வந்து
சமூக நீதியை நம்புறோம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கிலி பையன் இவன் தான் வந்து வேங்கை வயலில் போய் மலத்தை கொட்டினான், அதுவும் விசிக துணை பொதுச் செயலாளர் மன்னி அரசு தான் வந்து இவருக்கு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு மிக 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 இழிவான மலிவான ஒரு விஷயத்தை வந்து பரப்புனாங்க. இப்போ இந்த நபர்கள் வந்து கருத்து உரிமைக்காக வந்து ஆதரிக்கணும், இந்த தரப்பு வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்னை எக்ஸ்பெல் பண்ணுறாங்க. எதுக்காகனா அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் அங்கே வச்சு செயல்பட்டதுனால. அப்போ அந்த டைமில் வந்து எல்லா கட்சியினருமே திமுக அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அறிக்கை விட்டார், கூப்பிட்டு பார்த்தாரு, வைகோ, விடுதலை சிறுத்தைகள், அவர் தொடர் ஆளுநர் ஷாலவாசு எல்லோருமே வந்து இப்படி பேசுனாங்க. அப்போ அப்படி பேசுகிறப்போ இவங்களும் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போ நான் வந்து சீமான்ட்ட கேள்வி எழுப்பினேன் இல்லைங்களா, முதல் முறை கேள்வி எழுப்பின பிறகு வந்து இடுமானம் கார்த்தி அதை வந்து ஒரு பதிவாக எழுதுறாரு, இந்த நபர் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படித்தாரு, இவர் வந்து அறிக்கை விட்டுட்டாரு, இதை இவருக்காக நாங்கள் வந்து அறிக்கை விட்டோம், இவருக்காக நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம், ஆனால் இவர் வந்து எங்களை பார்த்து வந்து கேள்வி கேட்குறாரு, இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அப்படி நடந்தாலும் வந்து நான் பேச தான் போகிறேன். இப்போ சீமானை வந்து சாதிய ரீதியாக மத ரீதியாக யாராவது வந்து கொச்சைப்படுத்தும் பொழுது அதுக்காக வந்து நம்ம பேச தான் போகிறோம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வந்து இது வந்து அதான் இந்த சனாதன மனநிலை. இப்ப அதை வந்து ஃபேஸ்புக்ல எழுதி இது ட்விட்டர்ல எழுதி இழிவுபடுத்துறது, அப்புறம் வந்து புது புது பெயர்கள் வச்சு அதை வந்து பரப்புறது. நான் வந்து என்னை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன், நீ அப்படி அடையாளப்படுத்திக்க, நான் என்னை எப்படி கூப்பிடணும்னு நான் சொல்றேன், நீ அதை அதை சொல்லி கூப்பிடு, முடியலையா விட்டு. இப்போ சீமானுக்கு கூட தான் வந்து சைமன்றாங்க, அதை வந்து நம்ம சில பேர் செபாஸ்டியன் செபாஸ்டின்றாங்க. இப்போ அதை வந்து சொல்கிறோமா, அது அவருடைய பேராக இருந்தால் இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து வெளியே என்ன என் பேர் சீமான்றார், அப்போ சீமான் தானே சொல்லணும். இது எப்படின்னு ஆமாம் இது எப்படின்னா வந்து இப்போ ஊரில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து ஒரு பொது வெளியில் கூட அவருடைய பேர் சொல்லியோ இல்லை அவர் வயதுக்கு தகுந்த மரியாதையோ அவர் கொடுக்காமல் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, இழிவா சாதியை சொல்லி பேசுவாங்க, டே இவனே அவனேன்னு சொல்லி எப்படி பேசுவாங்களோ ஒரு அந்த மனநிலையில இருக்கிறாங்க. இந்த நபர்கள்ட்ட போய் நான் கருத்துரிமையை வந்து எதிர்பார்க்கல. பாஜக கிட்ட வந்து கருத்துரிமையை எதிர்பார்க்கறதும், நாம் தமிழர்கிட்ட வந்து கருத்துரிமையை எதிர்பார்க்கறதும், லெனின் சிலையை உடச்சி ஒருத்தன் திரிபுராவில் ஒரு சின்ன பையன் மூத்திரம் அடிச்சிட்டான் அப்படின்னு பேசி அதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நபர் எனக்கு வந்து அவர் என்னை ஆதரிக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்கல, நான் அதை வந்து விரும்பலை. அது வந்து அது வந்து கேடி ராகவனுடைய கருத்துரிமை கையுரிமை மாதிரி என்னோட இப்போ நான் பேசுறதும் அந்த அந்த ரேஞ்சுக்கு ஆயிருமோ அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த சீமான்கிட்ட கேள்வி எழுப்புறோம், கேள்வி எழுப்புறப்ப சாட்டை துரைமுருகன் அடுத்த நாள் வீடியோ போட்டார், அந்த வீடியோவுக்கு நீங்களும் எனக்கு ஆதரவு தெரிவித்து அவரை கண்டித்து வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மலிவா எவ்வளவு கேவலமா உன்னை நேரில் பார்த்தா அடிப்பேன் உதைப்பேன் அப்படின்னு பேசுகிற இந்த நபர்கள் வந்து கருத்துரிமைக்கு ஆதரவா, மேடையில் கையை தூக்கிட்டு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும், எனக்கு வந்து எரக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கதறினா மட்டும் போதாது, கேள்விக்கு பதில் இருக்குதா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் மற்ற கட்சிக்காரங்கள்ட்டையும் நான் வந்து கேட்டிருக்கிறேன், ஏன் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் வந்து தராங்களாமே அப்படி செய்திகள் வெளியாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த செய்தி எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டார், மின்னம்பலன்னு ஒரு வெப்சைட்டில் படித்தேன், அதில் இருந்து தான் வந்து கேட்குறேன் அப்படின்னு. இது ஒன்றும் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டோ அதிகாரப்பூர்வ பத்திரிகையோ கிடையாது, முரசொலியில் வந்தால் கேளுங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன், யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அவ்வளோதான், சிம்பிள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆமாம், இப்படி இப்படி பல பல பேர் மாற்றுக்கருத்து இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வந்து டீல் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க வந்து மோசமாக டீல் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே வேலை செஞ்ச ஊடகமான ரெட் பிக்ஸ் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து கத்தம் கொடுத்தாரு ஃபெலிக்ஸ் சார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலையும் நம்ம சேனலில் டார்கெட் பண்ணுறாரு, வரக்கூடாதுன்றாரு. சீமானும் வந்து சொல்கிறாரு, ஒத்த மைக்கு வச்சா நீ எதை வேணாலும் கேட்பியான். அப்போ வந்து இவர் ஒரு சேனலுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது அதில் சொல்கிறாரு, அண்ணாமலை வந்து பேசுனது வந்து அராஜகம், அது வந்து கண்டனத்திற்கு உரியது, ஆனால் வந்து சீமான் வந்து கரிகாலன்ட்ட வந்து நடந்துகிட்டது வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு அப்படின்றாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட உறவு இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால இதையும் அதையும் ஒப்பிட முடியாதுன்றாரு. ஆனால் இவர் கூச்சமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பார்த்து திமுக முட்டு அப்படின்னு வந்து பேசுறாரு. இதெல்லாம் வந்து
ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும்ல. இது வந்து அந்த அந்த காமெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போக்குறியா இந்த வடிவேல் வந்து இந்த தண்ணி வரும் முட்டு கொடுக்குறது, தலையை வச்சு முட்டு கொடுப்பாருல்ல அந்த மாதிரி முட்டு கொடுக்கறது. இப்ப இப்படித்தான் இந்த கருத்து சுதந்திர ஆதரவாளர்கள், கருத்து சுதந்திர போராளிகள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து எந்த ஆதரவை அவங்க வந்து எனக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னு நான் வந்து எதையும் எதிர்பார்க்கல. ஓகே, நீங்க திரும்பவும் சொல்ற தோழர் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, ரூட்ஸ் 24x7. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாரெல்லாம் ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனு அந்த ஆல் அப்படிங்கிறதெல்லாம் அமைக்கி அவருக்கு ஆதரவு கொடுங்க. தொடர் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க. நீங்கள் கடைசி ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த பிளாக்கை எதிர்த்து நீங்கள் உங்களுடைய தரப்பை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு, அதை நீங்கள் தெரிவிச்சிட்டிங்களா? இல்லை, அதை தெரிவிக்க போகிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து அப்பீல் பண்ணோம், அதுக்கும் ஒன்றும் பதில் இல்லை. இப்போ இது மீண்டும் வந்து அப்பீல் பண்ணுவோம். ஒரு புறம் அதை சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யலான்னு இருக்கிறோம். இன்னொரு புறம் வந்து இந்த ரூட்ஸ் 24x7 அதை வந்து தொடங்கி பண்ணலான் இருக்கிறோம். ஓகே தோழர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்பீல் பண்ணாலுமே அது திரும்ப வராது அப்படிங்கன்னா நான் பெரும்பாலும் நினைக்கிறேன். ஃபேஸ்புக் தடைக்கே வந்து அப்படிதான் அந்த மாதிரி இல்லை. அதனால வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும், ரெண்டு நிமிஷம் குசிப்படுத்தணும்னா நீங்கள் போடுங்க, அது வந்துடும், நாங்களாம் ஆதரவு தெரிவிக்கணும்னு சும்மா வேணால் சொல்லலாம். ஆனால் அது வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அதனால இந்த இரண்டாவது சேனல் ரூட்ஸ் 24x7 அதுதான் இனிமேல் தோழருடைய சேனல். அதில் இனிமேல் வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம், ஒரு வீடியோ போட்டார்னு நினைக்கிறேன், தொடர்ந்து அதில் வந்துட்டு இருக்கோம். ஆதரவு தன்னுடைய தோழர்கள் தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு நன்றி கேக்குறீங்களா? நன்றி.